வணக்கம் தலைப்பா. அஜித் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அஜித் வந்து ஒரே ஒரு படத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. அந்த படத்துல இருந்து தான் அஜித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைன்ற ஒரு பேருமே வந்து வந்துச்சு. அது என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலாக நானும் ஒரு அஜித் ஃபேன் தான். அதாவது வந்து தீனா, தீனா படத்துல இருந்து தான் அஜித் ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆனாரு. அந்த ஒரு படத்துல தான் வந்து அவர் தலைன்ற ஒரு பேர் வந்து அவர் தோல் வச்சிருப்பாப்ல, அவர் பேர் கூட எனக்கு டக்குனு மறந்து போச்சு. அச்சனா வந்து இந்த ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அஜித் நடிக்க வேண்டியது கிடையாதான், வேற ஒரு நடிகர் வந்து நடிக்க வேண்டிய படம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது என்ன கதைன்றத இந்த ஒரு வீடியோல பார்ப்போம், ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும், கேட்டு பாருங்க. தீனா வந்து 2001 ஜனவரி மாசம் தான் வந்து இந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த ஒரு படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அவரும், அது மட்டும் இல்லாம இசை யுவன் சங்கர் ராஜா இசை அமைப்புல இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா 2001 ரிலீஸ் ஆச்சு. இந்த ஒரு படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஆர் முருகதாஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு நடிகர்கிட்ட தான் கதை சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து அஜித் கிடையாதுங்க. ஆக்சுவலா யாருன்னா பிரசாந்த் கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கதையை போய் வந்து சொல்லியிருக்காரு. அது பிரசாந்தமே வந்து ஓகே சொல்லிட்டாரு, இந்த ஒரு படத்துல நானே நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா பிரசாந்த் வந்து அந்த ஒரு டயத்துல 2001 டயத்துலலாம் வந்து பிரசாந்த் வந்து வேற லெவல் ஹீரோவா இருந்தாப்புல, ஓகேவா, நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஏன்னா வந்து அந்த டயத்துல வந்து நிறைய படங்கள் வந்து கமிட் ஆயிருந்தாரு, ஏகப்பட்ட படங்கள் வந்து அவர் கமிட் ஆயிருந்தனால என்னால வந்து உடனே நடிச்சு கொடுக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து முருகதாஸ் வந்து சொல்லியிருக்காப்புல டேரக்டர்கிட்ட. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேரக்டர் வந்து என்ன சொன்னா, இல்ல நான் டக்குன்னு எடுத்தாகணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒரு படம் வந்து பிரசாந்துக்கு வந்து மிஸ் ஆயிருச்சதா வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் வந்து பாத்தீங்கன்னா பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அஜித் ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கடுத்து முருகதாஸ் வந்து அஜித் தான் அந்த ஒரு படத்தை வந்து போய் சொன்னார், கதையை வந்து சொன்னார் அப்படின்னு வந்து ஒரு தகவல்கள் வந்து. இதை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க, பிரசாந்த் நடிச்சிருந்தா அந்த ஒரு படம் ஹிட் ஆயிருக்குமா ஹிட் ஆயிருக்காதா அப்படின்றத நீங்க வச்சிரோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ரீ ரிலீஸோட வந்து பாத்தீங்கன்னா அஜித்தோட பர்த்டேக்கு வச்சிருந்தாங்க நினைக்கிறேன், நீங்க பாத்தீங்கன்னா என்றும் ஜீரோட கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய், நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாய்.